Hi friends, welcome to Sri Vasundhara's channel. இன்னைக்கு நாம காலிஃப்ளவர் கிரேவி செய்யறத பார்க்க போறோம். இந்த கிரேவி வந்து மசால் தோசை செய்யற மாதிரியே கிழங்கு வைக்கிறதுக்கு பதிலாக இதையும் வைக்கலாம். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சாப்பிட சாப்பிட சாப்பிடணும்னு தோணும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதை இப்போ செய்கிறத பார்ப்போமா? தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர், இஞ்சி பூண்டு, 5 தக்காளி, 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 4. காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு மஞ்சத்தூள், உப்பு. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாயில் ஆகிறது பார்த்தீங்களா, இந்த அளவு போதும். மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன், உப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போது கொதிச்சிருச்சு. காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். மெதுவாக சேர்த்துருங்க, ரொம்ப வேக வைக்கக்கூடாது, இந்த டேஸ்ட்டு போயிடும். அந்த பூச்சி எடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ். இப்போது கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வடிகட்டி கொண்டு வரேன். இதோ இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கணும். உடனே வடிச்சிருங்க, இல்லைன்னா அந்த டேஸ்ட்டு போயிடும். காலிஃப்ளவர் டேஸ்ட்டு அந்த தண்ணியிலே போயிடும், அப்புறம் வெந்த மாதிரி சொத்த சொத்தன்னு ஆகிடும். அதனால் இந்தளவு உடனே வடித்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இஞ்சி மட்டும் எப்பொழுதும் தோல் சீவியாக எடுத்துக்கோங்க. தோல் சீவாமல் சிலவங்க போடுவாங்க, அது உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை. கடாய் காஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். வெங்காயம் 4 நம்பர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். சும்மா ரஃப்பாகவே கட் பண்ணுங்கள், ஏன்னா வதக்கி அரைக்க போகிறோம். அதனால் ஒரு 4-5 கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி 5 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை அரைக்க தான் போகிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இது தக்காளி சுருங்குற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். இதுதான் பேஸ் கிரேவிக்கு. இதெல்லாம் என்ன ஒன்றா போட்டாங்களே, எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாகவே வரும். இதோ தக்காளி நல்லா மேலே இருக்கிற தோல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த அளவு வதங்கினா போதும். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இந்த பட்டை கிராம்பு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது, அப்புறம் இந்த கிரேவியே கெட்டு போயிடும், கசந்துடும். இப்போது அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே நல்லா அரோமா கிடைக்கும். ஏற்கனவே ஃப்ரை பண்ணதால் இன்னுமே ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், அந்த பச்சை வாசனைலாம் போயிருக்கும். ஜஸ்ட்டு 1 நிமிஷம். இப்போது இந்த அளவு போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, எல்லாம் சேர்த்து விட்டு கலந்து விடுங்க. அந்த மசாலாவோட ராஸ்மெல் போகணும், அந்தளவுக்கு பண்ண வதக்குனா போதும். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, இந்த 1/2 டம்ளர் தண்ணி மிக்சியில் ஊற்றிருங்க. இந்த தண்ணியை இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது உப்பு காரம் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். இப்போது காலிஃப்ளவர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு, இது வந்து மீடியம் சைஸ் பூ தான், ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது. இதுக்கு இந்த மசாலா ஐட்டம்லாம் இது கரெக்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த கிரேவியில் இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வைங்க, கரெக்டாக வெந்து வந்துடும். மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் கொஞ்சோண்டு எடுத்து இப்படி நசுக்கி இதில் சேர்த்துடலாம். லாஸ்ட்டில் ஃப்ளேவர் வரத்துக்காக, அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் கொத்தமல்லி,
சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி.